Hi everyone, today's recipe is புதினா துவையல், புதினா சட்னி. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம்ஸ், உளுத்தம்பருப்பு, க்ரீன் சில்லி அண்ட் ஜிஞ்சர் எடுத்துக்கலாம். ஒரு கப்பு கோகோனட் கிரேட்டட் எடுத்துக்கலாம். அப்புறம் 1 பிக் பஞ்ச் ஆஃப் புதினா, கொஞ்சம் புளி, டைரெக்டாக புளியாகவும் போடலாம் இல்லை டேமரின் ஜூஸ் அதேவும் போடலாம். இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ஸ் நம்ம ட்ரெடிஷ்னலாக பண்ணுற புதினா சட்னிக்கு. முதல்ல கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ்லாம் வதக்கிடலாம். ஸோ 1 டீஸ்பூன் ஆயில் போட்டிருக்கோம். அதில் 1/2 கப் எடுத்த உளுத்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதை எடுத்துகிட்டு அதே ஆயிலில் வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி துண்டுகளை போட்டுட்டு அதிலே வதக்கிக்கலாம். அது வதங்கிட்ட அப்புறம் அதோட நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்த புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் அதை ஃப்ரை பண்ணணும் இல்லை, இப்போ அதோடைய அரோமாலாம் போயிடும். ஸோ ஜஸ்ட்டு ஒரு கொஞ்சம் வதக்கினா போதும் புதினா இலைகளை. கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதில் நான் டேமரின் ஜூஸே ஒரு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். அதோட அது கூட 1 கப்பு கிரேட்டட் கோகோனட்டும் சேர்த்துக்கலாம். அந்த ஹீட்லேயே வந்து அது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் அந்த கோகோனட் நார்மல் இதுக்கு வந்துடும். ஸ்டவ் ஆனில் வச்சுட்டு வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஆஃப் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணால் போதும். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஆறிடுச்சு. இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம். ஸோ அரைச்சதை வந்து நம்ம இப்போ தாளித்தா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் ஆயில், அதில் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் அரைச்சி வச்சுருந்த அந்த துவையல் இது மிக்சரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கலக்கி எடுத்துடலாம். இப்போ புதினா துவையல் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.